ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கமேஷன். இதில் பார்த்திங்கன்னா 10th கிளாஸ் மேத்ஸோட குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நடந்த கொஷின் பேப்பர். லாஸ்ட் இயர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த வாட்டி பார்க்கணும். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் கூட சில வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது இப்போ நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன், அதெல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்டம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 1 marks கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 mark எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற 1 marks தான். ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கிற 1 mark எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதிலே நமக்கு அபவ் 10 marks எடுத்துடலாம் ஈஸியாக. கண்டிப்பாக 14 out of 14 எடுக்கணும், ஆனால் மினிமம் 10 above கண்டிப்பாக எடுக்கணும், சரியா? ஸோ 1 marksன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிராஃப் ஜாமெட்ரி நல்லா இது ப்ராக்டிஸ் பண்ணல, 30 out of 30 வந்து 28 அப்படியாவது 28 or 30 above நியர்லி வந்துடணும், சரியா? ஸோ ஓகே, 14 1 marksாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 mark questions இது எல்லாமே. ஸோ 2 mark questions 10 questions எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ 2 mark questions ஓகேவா? நெக்ஸ்ட் part 3 பார்த்தீங்கன்னா 5 mark questions, அது கூட 10 questions எழுதணும், 14 questions கொடுத்துருப்பாங்க. க்வெஸ்சன் நம்பர் 42 கம்பல்சரி, சரியா? எல்லாமே எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது, பட் இந்த வாட்டி எப்படி வரணும் வருதுன்னு பார்க்கணும், பார்க்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் part 4 பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.